எவரேனும் அல்லாஹுவின் வரம்பை மீறி அநியாயமாக இவ்வாறு செய்தால் விரைவாகவே அவரை நாம் நரக நெருப்பில் நுழையச் செய்வோம். அல்லாஹுவுக்கு இது சுலபமானதேயாகும். நீங்கள் எவற்றை செய்யக்கூடாது என்று விளக்கப்பட்டிருக்கிறீர்களோ அத்தகைய பாவமான செயல்களிலிருந்து நீங்கள் விலகிக் கொண்டால் நாம் உங்களுடைய சிறிய பாவங்களுக்கு அவற்றை பரிகாரமாக்கி மன்னிப்பளிப்போம். மேலும் உங்களை மிக்க மரியாதைக்குரிய இடங்களிலும் புகுத்துவோம். மேலும் எதன் மூலம் உங்களில் சிலரை வேறு சிலரை விட மேன்மையாக்கி இருக்கின்றானோ அதனை அடைய வேண்டும் என்று பேராசை கொள்ளாதீர்கள். ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதித்தவற்றில் உரிய பங்கு உண்டு, அவ்வாறே பெண்களுக்கும் அவர்கள் சம்பாதித்தவற்றில் உரிய பங்கு உண்டு. எனவே அல்லாஹ்விடம் அவன் அருளை கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். இன்னும் தாய் தந்தையரும் நெருங்கிய பந்துக்களும் விட்டுச் செல்கின்ற செல்வத்திலிருந்து விகிதப்படி அதை அடையும் வாரிசுகளை நாம் குறிப்பாக்கியுள்ளோம். அவ்வாறே நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டோருக்கும் அவர்களுடைய பாகத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் சாட்சியாளனாக இருக்கிறான். ஆண் பெண் இருபாலரில் அல்லாஹ் சிலரை விட மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆண்கள் தங்கள் சொத்துகளிலிருந்து பெண் பாலருக்காக செலவு செய்து வருவதனாலும் ஆண்கள் பெண்களை நிர்வகிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றனர். எனவே நல்லொழுக்கமுடைய பெண்டிர் தங்கள் கணவன்மார்களிடம் விசுவாசமாகவும் பணிந்தும் நடப்பார்கள். தங்கள் கணவன்மார்கள் இல்லாத சமயத்தில் பாதுகாக்கப்பட வேண்டியவற்றை அல்லாஹுவின் பாதுகாவல் கொண்டு பாதுகாத்துக் கொள்வார்கள். எந்த பெண்கள் விஷயத்தில் அவர்கள் தன் கணவருக்கு மாற செய்வார்கள் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களோ அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள். அதிலும் அவர்கள் திருந்தாவிடில் அவர்களை படுக்கையிலிருந்து விலக்கிவிடுங்கள். அதிலும் திருந்தாவிட்டால் அவர்களை இலேசாக அடியுங்கள். அவர்கள் உங்களுக்கு வழிபட்டுவிட்டால் அவர்களுக்கு எதிராக வேறு வழிகளை தேடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக உயர்ந்தவனாகவும் வலுப்பமுடையவனாகவும் இருக்கின்றான். கணவன் மனைவி ஆகிய இருவரிடையே பிணக்கு உண்டாகி பிரிவினை ஏற்பட்டுவிடும் என்று நீங்கள் அஞ்சினால் கணவனின் உறவினர்களில் இருந்து ஒருவரையும் மனைவியின் உறவினர்களில் இருந்து ஒருவரையும் மத்தியஸ்தர்களாக ஏற்படுத்துங்கள். அவ்விருவரும் சமாதானத்தை விரும்பினால் அல்லாஹ் அவ்விருவரிடையே ஒற்றுமை ஏற்படும்படி செய்துவிடுவான். நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிபவனாகவும் நன்கு உணர்கிறவனாகவும் இருக்கின்றான். மேலும் அல்லாஹுவையே வழிபடுங்கள். அவனுடன் எந்த பொருளையும் இணை வைக்காதீர்கள். மேலும் தாய் தந்தையர்க்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அண்டை வீட்டிலுள்ள உறவினர்களுக்கும் அருகிலுள்ள அண்டை வீட்டாருக்கும் பிரயாணம் தொழில் போன்றவற்றில் கூட்டாளிகளாக இருப்போருக்கும் வழிபோக்கர்களுக்கும் உங்களிடம் உள்ள அடிமைகளுக்கும் அன்புடன் உபகாரம் செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் கர்வம் உடையோராக வீண் பெருமை உடையோராக இருப்பவர்களை நேசிப்பதில்லை. அத்தகையோர் உலோகத்தனம் செய்வதுடன் பிற மனிதர்களையும் உலோகத்தனம் செய்யும்படி தூண்டி அல்லாஹ் தன் அருள் கொடை நின்று அவர்களுக்கு கொடுத்ததை மறைத்துக் கொள்கிறார்கள். அத்தகைய நன்றி கெட்டவர்களுக்கு இழிவான தண்டனையை நாம் சித்தப்படுத்தி வைத்துள்ளோம். இன்னும் இவர்கள் மற்ற மனிதர்களுக்கு காட்டுவதற்காக தங்கள் பொருள்களை செலவு செய்வதுடன் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பாதிருக்கின்றனரோ அவர்களுக்கு ஷைத்தானே கூட்டாளியாவான். எவனுக்கு ஷைத்தான் கூட்டாளியாக இருக்கிறானோ அவன் கூட்டாளிகளிலெல்லாம் மிக தீயவன் என்பதை அறிய வேண்டாமா? இவர்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பி இவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து செலவும் செய்வார்களானால் இவர்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டு விடப் போகிறது? அல்லாஹ் இவர்களை நன்கு அறிபவனாகவே இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் எவருக்கும் ஓர் அணு அளவு கூட அநியாயம் செய்ய மாட்டான். ஓர் அணு அளவு நன்மை செய்யப்பட்டிருந்தாலும் அதனை இரட்டித்து அதற்கு மகத்தான நற்கூலியை தன்னிடத்திலிருந்து அல்லாஹ் வழங்குகின்றான். எனவே நபியே, ஒவ்வொரு கூட்டத்தினரையும் அவர்களுடைய சாட்சியுடன் நம் முன் கொண்டு வரும்போது நாம் இவர்கள் மீது சாட்சியாக உம்மையும் கொண்டு வந்தால் உம்மை நிராகரிக்கும் இவர்களின் நிலைமை எப்படி இருக்கும்? அந்த நாளில் இவ்வாறு அல்லாஹுவை நிராகரித்து அல்லாஹுவின் தூதருக்கும் மாற செய்தவர்கள் பூமி தங்களை விழுங்கி சமப்படுத்திடக் கூடாதா என்று விரும்புவார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த விஷயத்தையும் அவர்கள் மறைக்க முடியாது. நம்பிக்கை கொண்டவர்களே,
நீங்கள் ஓதுவது இன்னது என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியாதவாறு நீங்கள் போதையில் இருக்கும்போது தொழுகைக்கு நெருங்காதீர்கள். அன்றியும் குளிக்க வேண்டிய கடமை இருந்தாலும் நீங்கள் குளிக்கும் வரை தொழுகையை நெருங்காதீர்கள். ஆயினும் நீங்கள் யாத்திரையில் இருந்தால் அன்றி. எனவே நீங்கள் நோயாளியாகவோ யாத்திரையிலோ மனஜலம் கழித்தோ பெண்களை தீண்டியோ இருந்து சுத்தம் செய்து கொள்ள தண்ணீரை பெறாவிடின் சுத்தமான மண்ணை தொட்டு உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய கைகளையும் தடவி தயமும் செய்து கொள்ளுங்கள். இதன்பின் தொழலாம். நிச்சயமாக அல்லாஹ் பிழை பொறுப்பவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான். நபியே, வேதத்திலிருந்து ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவரை நீர் கவனிக்கவில்லையா? அவர்கள் வழிகேட்டை விலைக்கு வாங்கிக் கொள்ளுகின்றனர். நீங்கள் வழிகட்டு விட வேண்டும் என்றும் அவர்கள் விரும்புகிறார்கள். மேலும் அல்லாஹ் உங்கள் பகைவர்களை நன்கறிவான். உங்களுக்கு பாதுகாவலனாக இருக்க அல்லாஹ் போதுமானவன். உங்களுக்கு உதவியாளனாக இருக்கவும் அல்லாஹ் போதுமானவன். யூதர்களில் சிலர் வேத வாக்குகளின் கருத்தை அதற்கு உரிய இடத்திலிருந்து புரட்டுகின்றனர். இன்னும் உம்மை நோக்கி, நபியே, நீர் சொன்னதை நாம் கேட்டோம், ஆனால் அதற்கு மாறாகவே செய்வோம். இன்னும் நாம் கூறுவதை நீர் கேளும். நீர் கூறுவது செவியேறாது போகட்டும் என்று கூறி ராயினா என்று தங்கள் நாவுகளை கோணிக்கொண்டு பேசி சன்மார்க்கத்தை பழிக்கின்றனர். ஆனால் இதற்கு பதிலாக அவர்கள், நாம் செவியேற்றோம், இன்னும் உமக்கு நாங்கள் வழிபட்டோம், இன்னும் நாம் சொல்வதை கேளுங்கள், எங்களை அன்போடு கவனியுங்கள், உங்கூர்னா என்று கூறி பார்ப்பார்களானால் அது அவர்களுக்கு நன்மையாகவும் மிக்க நேர்மையாகவும் இருந்திருக்கும். ஆனால் அவர்களுடைய குஃப்ரின் நிராகரிப்பின் காரணமாக அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். ஆகையால் அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். வேதம் வழங்கப்பட்டவர்களே, நாம் உங்கள் முகங்களை மாற்றி அவற்றை பின்புறமாக திருப்பி விடுவதற்கு முன்னே அல்லது சனிக்கிழமையில் வரம்பு மீறிய அஸ்ஹாபு சப்த் என்றோரை நாம் சபித்த பிரகாரம் சபிக்கும் முன்னே உங்களிடம் உள்ள வேதத்தை உண்மையாக்கி அருளப்பெற்ற இவ்வேதத்தை குர்ஆனை நம்புங்கள். அல்லாஹுவின் கட்டளை நிறைவேற்றப்பட்டே தீரும். நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். இதைத் தவிர மற்ற எதையும் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். யார் அல்லாஹுவுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக மிகவும் பெரிய பாவத்தையே கற்பனை செய்கின்றார்கள். நபியே, தங்களை தாங்களே பரிசுத்தமானவர்கள் என்று கூறிக்கொள்பவர்களை நீர் பார்க்கவில்லையா? அவர்கள் கூறுவது போல் அல்ல, அல்லாஹ் தான் நாடியவர்களை பரிசுத்தம் ஆக்குவான். இது விஷயத்தில் எவரும் ஓர் அணு அளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். நபியே, அவர்கள் எவ்வாறு அல்லாஹுவுக்கு இணை உண்டென்று பொய்க் கற்பனை செய்கிறார்கள் என்பதை கவனியும். இதுவே அவர்களுடைய பகிரங்கமான பாவத்துக்கு போதுமான சான்றாக இருக்கின்றது. நபியே, வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்களை நீர் பார்க்கவில்லையா? இவர்கள் சிலைகளையும் பேய் பிசாசுகளையும் நம்பி காதிர்களை குறித்து இவர்கள்தான் நம்பிக்கை கொண்டவர்களை விட நேரான பாதையில் இருக்கிறார்கள் என்றும் கூறுகின்றனர். இவர்களைத்தான் அல்லாஹ் சபிக்கிறான். இவர்களை அல்லாஹ் சபிக்கிறானோ அவர்களுக்கு உதவி செய்பவர் எவரையும் நீர் காண மாட்டீர். இவர்களுக்கு இவ்வுலக ஆட்சியில் ஒரு சிறு பாகமாவது இருக்கிறதா? அப்படி இருந்தால் மற்ற மனிதர்களுக்கு அதிலிருந்து ஓர் எள்ளளவும் கொடுக்க மாட்டார்கள். அல்லாஹ் தன் அருளினால் மனிதர்களுக்கு வழங்கியவற்றின் மீது இவர்கள் பொறாமை கொள்கின்றார்களா? இன்னும் நாம் நிச்சயமாக இப்ராஹீமின் சந்ததியினருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்தோம். அத்துடன் மாபெரும் அரசாங்கத்தையும் அவர்களுக்கு கொடுத்தோம். அவ்வாறிருந்தும் அவர்களில் சிலர் நம்பிக்கை கொண்டார்கள், சிலர் தங்கள் முகங்களை திருப்பிக் கொண்டார்கள். இவ்வாறு முகம் திருப்பிக் கொண்டோருக்கு கொழுந்து விட்டெறியும் நரகமே போதுமானது. யார் நம் வேத வசனங்களை நிராகரிக்கிறார்களோ அவர்களை நாம் நிச்சயமாக நரகத்தில் புகுத்தி விடுவோம். அவர்கள் தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் அவையல்லா வேறு தோள்களை அவர்கள் வேதனையை பூரணமாக அனுபவிப்பதற்கு என நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம். நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கின்றான். அவர்களில் எவர்கள் ஈமான் கொண்டு நன்மையான காரியங்களை செய்கிறார்களோ அவர்களை சுவனவதிகளில் புகுத்துவோம். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் அவர்கள் என்றென்றும் இருப்பர். அங்கு அவர்களுக்கு பரிசுத்தமான துணைவியருண்டு. அவர்களை அடர்ந்த நிழலிலும் அமரச் செய்வோம்.
நம்பி உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை அவற்றின் சொந்தக்காரர்களிடம் நீங்கள் ஒப்புவித்து விட வேண்டும் என்றும், மனிதர்களிடையே தீர்ப்பு கூறினால் நியாயமாகவே தீர்ப்பு கூறுதல் வேண்டும் என்றும் உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் கட்டளையிடுகிறார். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு இதில் மிகவும் சிறந்த உபதேசம் செய்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹுவுக்கு கீழ்ப்படியுங்கள். இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வகிப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். உங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிணக்கு ஏற்படுமானால் மெய்யாகவே நீங்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்புபவர்களாக இருப்பின் அதை அல்லாஹுவிடமும் அவன் தூதரிடமும் ஒப்படைத்து விடுங்கள். இதுதான் உங்களுக்கு மிகவும் சிறப்பான அழகான முடிவாக இருக்கும். நபியே, உம்மீது இறக்கப்பட்ட இவ்வேதத்தையும் உமக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்கள் அனைத்தையும் நம்புவதாக வாதித்துக் கொண்டிருப்போரை நீர் பார்க்கவில்லையா? அவர்களுடைய உண்மையான விருப்பம் யாதனில் எந்த ஷைத்தானை நிராகரிக்க வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அந்த ஷைத்தானை தீர்ப்பு கூறுபவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். அந்த ஷைத்தானோ அவர்களை வெகு தூரமான வழிகேட்டில் தள்ளிவிட விரும்புகிறான். மேலும் அவர்களிடம் அல்லாஹ் இறக்கிய வேதத்தின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் தீர்ப்பு பெற வாருங்கள் என்று கூறப்பட்டால் அந்த முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் உம்மிடம் இருந்து முற்றிலும் நீங்கிக் கொள்ளுவதையே நீர் பார்ப்பீர். அவர்கள் தங்கள் கைகளால் முற்படுத்தி அனுப்பிய தீவினையின் காரணத்தால் அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் எப்படி இருக்கும்? அப்பொழுது அவர்கள் உம்மிடம் வந்து அல்லாஹுவின் மேல் சத்தியம் செய்து நாங்கள் நன்மையையும் ஒற்றுமையையும் தவிர வேறெதனையும் நாடவில்லை என்று கூறுகின்றனர். அத்தகையோரின் உள்ளங்களில் இருப்பவற்றை அல்லாஹ் நன்கறிவான். ஆகவே நீர் அவர்களிடம் இருந்து விலகியிரும். ஆனால் அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யும். மேலும் அவர்களின் மனங்களில் பதியும்படி தெளிவான வார்த்தைகளை கூறும். அல்லாஹுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்காகவே அன்றி மனிதர்களிடம் நாம் தூதர்களில் எவரையும் அனுப்பவில்லை. ஆகவே அம்மனிதர்களில் எவரும் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டு உம்மிடம் வந்து அல்லாஹுவின் மன்னிப்பை கோரி அவர்களுக்காக அல்லாஹுவின் தூதராகிய நீரும் மன்னிப்பு கேட்டிருந்தால் அல்லாஹுவை மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் அவர்கள் கண்டிருப்பார்கள். உம் இறைவன் மேல் சத்தியமாக அவர்கள் தங்களிடையே எழுந்த சச்சரவுகளின் உம்மை நீதிபதியாக ஏற்று பின்னர் நீர் தீர்ப்பு செய்வதை பற்றி எத்தகைய அதிருப்தியையும் தம் மனங்களில் கொள்ளாது அத்தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாத வரையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆக மாட்டார்கள். மேலும் நான் அவர்களை பார்த்து நீங்கள் உங்களை வெட்டி மாய்த்துக் கொள்ளுங்கள் அல்லது உங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேறிவிடுங்கள் என்று கட்டளையிட்டிருப்போமானால் அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் அவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் தங்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டபடி நடந்திருப்பார்களானால் அது அவர்களுக்கு நன்மையாகவும் அவர்கள் நம்பிக்கையை மிகவும் உறுதிப்படுத்துவதாகவும் இருந்திருக்கும். அப்போது நாம் அவர்களுக்கு நம்மிடம் இருந்து மகத்தான நற்கூலியை கொடுத்திருப்போம். மேலும் அவர்களுக்கு நேரான வழியையும் காட்டியிருப்போம். யார் அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவின் அருளை பெற்ற நபிமார்கள், சித்தீகீன்கள், சத்தியவான்கள், சுஹதாக்கள், உயிர் தியாகிகள், சாலிஹீன்கள், நல்லொழுக்கமுடையவர்கள் ஆகியவர்களுடன் இருப்பார்கள். இவர்கள்தான் மிக்க அழகான தோழர்கள் ஆவார்கள். இது அல்லாஹுவிடம் இருந்து கிடைத்துள்ள அருட்கொடையாகும். எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதில் அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான். நம்பிக்கை கொண்டவர்களே, போர் நடக்கும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். பிரிவு பிரிவாகவோ அல்லது எல்லோரும் சேர்ந்து ஒன்றாகவோ எச்சரிக்கையுடன் செல்லுங்கள். போரிடாமல் பின்தங்கி விடுகிறவர்களும் உங்களில் சிலர் நிச்சயமாக உள்ளனர். ஆகவே உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவர்களுடன் கலந்து கொள்ளாமல் இருந்ததினால் அல்லாஹ் என் மீது அருள் புரிந்துள்ளான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹுவிடம் இருந்து உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குமானால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே நேசமே இல்லாத அந்நியர்கள் போல் நானும் அவர்களுடன் இருந்திருக்கக் கூடாதா? அப்படி இருந்திருந்தால்